ஆண்டுக்கு ஒருமுறை பக்தர்களுக்கு காட்சி தரும் மனோன்மணி அம்பிகையின் திருக்கல்யாணம் நெல்லை நெல்லையப்பர் கோவில் திருவாதிரை திருவிழாவின் ஆறாம் நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. கட்டுப்பாடுகளுடன் பக்தர்கள் மனோன்மணி அம்பிகை திருமணத்தை கண்டு களித்தனர். நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சிவஸ்தலங்களில் ஒன்றான நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் மார்கழி திருவாதிரை திருநாள் கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான மனோன்மணி அம்பிகை திருக்கல்யாண விழா சுவாமி சன்னதி முன் அமைந்துள்ள மகா மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது. நெல்லையப்பர் திருக்கோவில் அமைந்துள்ள இரட்டை மூலவர்களில் ஒருவரான வேணுவனேஸ்வரர் கருவறையில் ஆண்டுதோறும் மக்களால் காண முடியாத ஒரு மூலையில் இருக்கும் மனோன்மணி அம்பிகை நெல்லையப்பர் திருக்கோவில் திருவாதிரை திருவிழாவின் 6ஆம் நாள் அன்று மூலஸ்தானத்தில் இருந்து வெளியில் வந்து பக்தர்களுக்கு காட்சி தந்து திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுவது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று. இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான திருக்கல்யாண நிகழ்வுக்காக மனோன்மணி அம்பிகை மூலஸ்தானத்திலிருந்து மகா மண்டபத்தில் மாலையில் எழுந்தருளினர். அங்கு சிறப்பு யாகங்கள் நடத்தப்பட்டு திருமாங்கல்யத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் மங்கள வாத்தியம் இசைக்க மனோன்மணி அம்பிகைக்கு மூலஸ்தானத்தில் சுவாமி முன்னால் வைத்து எடுத்து வரப்பட்டு திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது. ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே பக்தர்களுக்கு காட்சி தரும் மனோன்மணி அம்பிகையை திருக்கல்யாண நிகழ்வின் போது திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். Thank you.